அந்த மினிட்ல உங்களுக்கு சொன்னாங்களா சார் வராரு அப்படின்ட்டு? இல்லை இல்லை, அங்கேயே தான் நான் கீழே தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவர் வந்தார், சாப்பிட என் கூட நீங்கள் வந்து சாப்பிட்டே ஆகணும் மரியாதையாக சொன்னேன். ஓகே, அவரோட நான் எவ்வளோ சின்ன பையன். எத்தனையோ பேர் வந்து உண்மையாக இருக்கணும், எனக்கு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. குறும்படம் வேணாம், ரெண்டு மூணு எடுத்திருக்கேன், இப்போ மறுபடியும் ஒரு குறும்படம் எடுக்க போடும். அந்த பையன் சென்னையிலேருந்து நடந்து வந்திருக்கான், பாபாஜி கேவுக்கு வந்திருக்கான், உங்களுடைய ரசிகன் வர சொல்கிறான். அவரை பற்றி எனக்காக நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா. லைட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பர்சனை தான் பார்க்க போகிறோம். நான் வடசரவாக்கத்துலேருந்து மெரினா பீச்சுக்கு பஸ் பிடிச்சி இங்கேருந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் நடந்து வந்தேன். ஆனால் என்னால் சத்தியமாக முடியலங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பர்சனை பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா, சென்னையிலேருந்து இமயமலை வரைக்கும் நடந்தே போயிருக்காரு. நம்ம ரஜினிகாந்த் சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அவரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். சென்னையிலேருந்து நீங்கள் இமயமலை வரைக்கும் நடந்தே போயிருக்கிறதா சொன்னாங்க, அது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? வாழ்க்கையில் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத விட, வாழ்க்கைய வந்து என்ன மாதிரி மனிதர்களில் எனக்கு நிறைய மனிதர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்தேன். ஸோ நான் ஒரு டேரக்டர் ஆகலை, அப்பா அம்மா ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நான் அதுக்கிற நல்ல மனிதர்களும் அவங்க எல்லாமே என்னை வேறு மாதிரி பார்க்குறாங்க. அவன் டேரக்டர் ஆயிடுவான், டேரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி நான் ஆகவே இல்லையே, டேரக்டர் ஆகவே இல்லைங்கிற ஒரு விரத்தில் தான் நான் போயிட்டேன். ஓகே, ரஜினி சாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் கரெக்டாக இமயமலைக்கு போகிறீங்க, அவர் வராருன்னு தெரிஞ்சு போனீங்களா இல்லை நீங்கள் ரொம்ப தற்சயமாக நடந்த செயலாது? இல்லை, அது வந்து அவர் வராருங்கிறது எனக்கு எப்படி தெரியும். ஓகே, நான் ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி ரூம்லேருந்து கிளம்பிட்டேன். ஓகே ஓகே, அவர் வந்தது ஆகஸ்ட் 15. நான் போய் பாபாஜி கேவில் ஒரு வாரம் 4 நாள் கழிச்சு தான் அவர் வந்தார். நான் சனிக்கிழமை அவருக்கு போய் நான் அங்கே போய் சேர்ந்தேன். ஓகே, அங்கே கீழே ஆசிரமத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 4 நாள் கழிச்சு தான் அவர். அந்த மினிட்ல உங்களுக்கு சொன்னாங்களா சார் வராரு அப்படின்ட்டு? இல்லை இல்லை, அங்கேயே தான் நான் இப்போ கீழே தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவர் வந்தார், கீழே இருக்கவங்கலாம் பார்த்தாங்க, அடுத்து நான் மேலே பாபாஜிக்கே போகிறேன், எல்லாருமே சொல்லிகிட்டே தான் இருக்கேன். வந்துட்டாரு, சாப்பிட்றாரு, ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஓகே, அவர் உங்கள்ட்ட பேசுவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதுவுமே ஒரு ஓரமாக நின்றுட்டேன். அவரே தான் கூப்பிட்டு பேசினார். நான் வந்து தலைவர் பார்த்துட்டேன், ரொம்ப ஹாப்பி, அது பாபாஜி கேவில் பார்த்துருக்கேன் சொல்லி நான் ஓரமாகவே நின்றேன். ஆனால் அங்கே இருக்கவங்க மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, அங்கேருந்து மேனேஜர் சூப்பர்வைசர்ஸ். ஓகே, அப்போ ஆசிரமத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த பையன் சென்னையிலேருந்து நடந்து வந்திருக்கான், பாபாஜி கேவுக்கு வந்திருக்கான், உங்களுடைய ரசிகன் வர சொல்கிறான், அப்புறம் சாப்பிடாமல் இருக்கான், நீங்கள் சாப்பாடு கிடைக்கிறது இல்லாத்தா பிச்சுட்டு எதுவுமே இல்லை, ரொம்ப குளிரில் நடந்துக்கிறா, அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், விடிகிற வரைக்கும் தங்கிற கிடம் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாரு. கூப்பிட்டு கட்டி முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தார். அவரே சொல்லி இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து முன் அவரே கேட்டீங்க. அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை இல்லை, எதுவுமே பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த செகண்டில் எனக்கு தமிழ்ச்சி பார்க்கணும், வந்திருக்காரு சரி நம்மளும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு தவிர, அவரை ஸ்பெஷலாக பார்க்கணும், அவர் கூட சாப்பிட்ணும், அவர் கூட ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் எனக்கு என்னவே இல்லை, வந்திருக்காரு பார்க்கணும், நானும் ஒரு ரசினா எனக்கு அது தோணுச்சு. ரஜினி சார் உங்ககிட்ட எவ்வளோ நேரம் பேசினார்? 10-15 நிமிஷத்துக்கு. போன மனநிலைக்கும் இப்போ இருக்கிற மனநிலைக்கும் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கேயே அந்த கிளம்பி நம்பர் நீ வந்தால் தேவையில்லாத பிரச்சனை. அவர் ஏதாவது அட்வைஸ் எதுக்கு ஏதாவது பண்ணாரா? இல்லை, நான் என்னை பற்றி எதுவுமே நான் சொல்லலை. 2 வாரத்தை நான் சினிமாவில் இருக்கேன், ட்ரை பண்ணிச்சு. அப்புறம் நீங்கள் பெரியாளாக வர்றோம், நான் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன் சார். அவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் போய் பார்த்தீங்களா? எப்போ போகிறீங்க? இல்லை, நான் நேற்றே போயிட்டு வந்துட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்க சார் இல்லை, சார் சார் வந்து பெங்களூர் போயிருக்காரு. யார் என்னன்னு கேட்டிருந்தாங்க, வீட்டில் இருந்தேன். சார் வந்து தான் உங்களுக்கு கால் பண்ணுவார். ஓகே, ஹரிஸ் கேட்காங்க. ஓகே, அந்த மாதிரி தான் உதவி இயக்குனராக இருக்கீங்க. இப்போது நீங்கள் அடுத்து ஏதாவது படம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஏதாவது முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்களா? ரொம்ப தீவிரமாக எடுத்துட்டு குறும்படம் வேணாம், நான் 2-3 எடுத்திருக்கேன், இப்போ மறுபடியும் ஒரு குறும்படம் எடுக்க போகிறேன், ஒரு பெண்ணை போயிடும், அதுக்கடுத்து ஃபியூச்சர் ஃபிலிம் பிளான் பண்ணிடுது. ரஜினிகாந்த் சாரை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தானே நீங்கள் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆனீங்க? நான் அவரோட வீடியோ பார்த்து எனக்கு முடிச்சு, என் லைஃப் அவ்வளோதான் காலின்னு நினச்சி நான் போகிறேன். நான் காசிக்கு போகிறேன், காசியில் போய் இருக்கேன், எனக்கு அந்த சூழல் பிடிக்கல. நான் அங்கேருந்து மறுபடியும் எங்கே போகலாங்கிறது பிளான் பண்ணேன். ஓ, பாபாஜிக்கு போகலாம், இமயமலைக்கு போகலாங்கிறது பிளான் பண்ணேன். இமயமலைக்கு அங்கேருந்து நான் நடந்து போகிறேன். நான் போய் 2-3 நாள் கழிச்சு அவங்க வர்றாரு, சனிக்கிழமை போயிருந்தார், அவர் செவ்வாய்க்கிழமை வர்றாரு. நான் யாரோட வீடியோவை பார்த்து யாரோடைய இதை பார்த்தே வளர்ந்தேன், அவரே வந்து நீ திரும்பி, அப்போ அது ஒரு பெரிய பிளெஸிங். ஆமாம், அவரே திரும்பி போகணும்னு சொல்கிறாரு. அம்மா வந்திருக்கேன், இனி எனக்கு நிறையா போகணும்னு அந்த இடத்துல பார்க்க வேண்டியது. அவர் பாபாஜிக்கு வந்திருக்காரு, அங்கே ஒரு பையன் நடந்து வந்திருக்கான், ரொம்ப தூரத்துலேருந்து சென்னையிலேருந்து நடந்து வந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பேசுவாங்க, நீ எப்படி போக போகிற, செலவுக்கு இந்த காசுன்னு காசு கொடுத்தாப்புல.
அப்புறம் நீ நல்லா இருக்கணும், பெரியாளாக ஓடணும், உனக்காக நான் ப்ரே பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் ரெண்டாவது அவர் நான் போய் நான் பேசினேன், சாப்பிட என் கூட நீங்கள் வந்து சாப்பிட்டே ஆகணும்னு மரியாதையாக சொன்னாங்க. ஓகே, அவரோட நான் எவ்வளோ சின்ன பையன். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் அவரே நீங்கள் வந்து எங்கூட சாப்பிட்ணும்னு சொன்னார், சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச பின்னாடியே நான் பேசினேன், ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பாங்க. சார் இது மாதிரி நான் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால், அவர் நீங்கள் பெரியாளாக ஓடணும், நீங்கள் முதல்ல சென்னைக்கு போங்க, சென்னைக்கு வந்த பின்னாடி என்னை வந்து பாருங்க, நான் வந்து ரஜினி சார் வந்து உங்களை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் போய் அவரை பார்க்குறீங்க, அவர் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? நான் சான்ஸ்க்காகவோ அவர் பணம் கொடுப்பாருன்னு இருக்க ஊரில் நான் போவேன். ஓகே, நான் நேற்று போனேன், அதுக்காக தான் நான் போகலை. ஓகே, அவர் சொல்லியிருக்காரு என்ன, எனக்கு பிடிச்ச ஒரு மனிதர், என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான மனிதர், அவர் வர சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு வந்து என்ன பார்க்கணும்னு சொன்னார். சென்னைக்கு வந்தேன் நான் வந்து, நேற்று சென்னைக்கு வந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நான் தூங்கிட்டேன். நேற்று காலையில் போய் காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு போயிருந்தேன், வீட்டில் போய் உட்காந்து வீட்டில் அவர் இல்லை, ஆஃபீஸில் போய் பார்க்க சொன்னார். சாரி இல்லை, ஊருக்கு போயிட்டார், என்ன டீட்டெயில் வந்தீங்க ஆஃபீஸில் கொடுத்துருவேன். ஓகே, ஆஃபீஸில் போய் நான் பேசுகிறேன், யார் என்ன என்ன எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் எம்எம்எல்ஏ சாரை பார்த்தேங்க, அவரோட ஃபோட்டோ எடுத்தேன், எல்லாமே காமிச்சிட்டு அவர் வர சொன்னார், அதுக்காக நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இப்போ பார்க்க முடியாதுங்க, தலைவர் ஊர்ந்து இல்லை. அப்புறம் அடுத்து 10 நாளில் அடுத்து படம் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது உதவி ஏதாவது வேணுமா கேட்குறாங்க. நான் சொன்னேன், இந்த உதவியெல்லாம் எனக்கு நான் வரலைங்க சார், நான் வந்து சினிமாவில் தான் நானும் இருக்கேன், வாய்ப்புக்கு தேடியோ இல்லை பணத்துக்காகலாம் வரணும், எனக்கு அடுத்த மாதம் பிறந்த நாள் வருது, நான் இன்றைக்கி பார்க்கணும்னு வந்தேன், இன்றைக்கி பார்க்க முடியல, பரவாயில்ல, அடுத்த மாதம் 30ஆம் தேதி செப்டம்பர் 30 என்னுடைய பிறந்தநாள், அன்றைக்கி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும், இதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிங்கன்னா, நான் சொன்னது எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டார், அந்த அளவுக்கு இருக்கவர் தான் எங்க. அதான் நம்ம சூப்பர் ஸ்டார், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து யூபி முதலமைச்சர் காலில் விழுந்திருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி எனக்காக நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணி பார்க்குறவங்க அத்தனை பேருமே போய் கால் விழுவீங்க, அந்த அளவுக்கு இந்தியாவுக்காக நிறைய பண்ணியிருக்கு. இப்போது நிறைய பேர் வந்து வெறித்தனமாக சினிமாவில் வந்து முன்னேறணும் அப்படின்னு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் படித்தவங்க. ஓகே, நீங்கள் ஒரு கதையை படிச்சுக்கிட்டிங்கன்னாவே நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடலாம். ஓகே, அப்புறம் லியோ டாய்ஸியோட அண்ணா கரீனா அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது, அது ஒரு 800 பேஜுக்கு மேலே போகும். அந்த ஒரு புக்கை நீங்கள் படிச்சுட்டிங்கனாவே ஒரு படம் நீங்கள் பண்ணிடணும். என்ன ஸ்க்ரீன் ப்ளே எழுத வச்ச முதல் படமே இந்த தலைவரோட படம் தளபதி தான். ஓகே, அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தளபதி படத்தை தான். ஓகே, இப்போது 2021 நான் பார்த்து ரொம்ப வியந்த படம் ராக்கி. ராக்கி, ஓகே, அந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அந்த விஷுவல், அந்த மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப அருண்மாதேஸ்வரம் கிட்ட நான் இருக்குன்னு நான். ஓகே, இப்போது நிறைய பேர் வந்து இமயமலைக்கு போகிறாங்க, பாபாஜியை பார்த்ததா சொல்கிறாங்க, நீங்கள் பாபாஜியை பார்த்தீங்களா? கடவுளிடம் மகாவதர் பாபாஜியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து அவர் நடிப்பை பார்த்தானே இம்ப்ரெஸ் ஆனீங்க, அப்புறம் எப்படி இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வந்தது? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்லா இருக்குது. எப்படின்னா, நான் அவரோட ஸ்டைலு, அவருடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய நடை உடை பாவனை பார்த்து விடுவேன். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்கிறது எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். சீஃப் ஆஃப் த கேப்டனாக ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னையிலேருந்து நான் அது நான் சொல்கிறது எல்லாமே ஸ்கூல் டைமில் தான், நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்ட ரஜினி சாரை பார்த்து, அப்புறம் வேண்டாம், அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சேன், அப்போ நம்ம அது ஆகணும்னு ஆசை. இப்போது ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய ஆன்மீகத்தில் முதல் குருவாக நான் வந்து சசி சார் ஒருத்தர் இருக்கார். ஓகே, அவர் தான் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், அவர் பார்க்குறக்கு சத்யராஜ் சார் மாதிரி ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருப்பார், ஆனால் ரொம்ப நல்ல மனிதன். இத்தனை நாட்கள் ஆச்சு உங்களுக்கு போகிறது? மொத்தம் 42 நாள் ஆச்சு. நான் சென்னை வடமாநிலிருந்து ஃபஸ்ட்டு பெரம்பூர் போகணுன்னு பிளான் பண்ணேன், பெரம்பூர் ஆவடி அப்படியே ஆந்திரா பார்டரான தடா அந்த வழியாக தான் நான் போக ஆரம்பித்தேன், ஒன்லி நேஷனல் ஹைவே. இது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு எப்படி போகணுன்னு ஏதாவது? இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, ரஜினி சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் ஆனால். ஓகே, அவரை பார்த்து நான் வளர்ந்த ஒரு ரசிகன், பெரிய ரசிகன். சமீபத்தில் ஜூன் மாதம் ஒரு வீடியோ பார்க்குறேன், தலைவருடைய ஒரு வீடியோ பார்க்குறேன். ஓகே, அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய எத்தனையோ பேர் வந்து உண்மையாக இருக்கும் இன்னுக்கு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த நேரம் பார்த்து நான் ஒரு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் எல்லாம் போய் கதை சொல்லி வேலைக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இந்த நிலைமையில் நான் இருக்கேன், அந்த வீடியோ நான் பார்க்குறேன், நான் பார்த்து வளர்ந்த ஒரு தலைவர் இந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அந்த வீடியோவில் இப்படி இருக்குது, பாஷா படம்லாம் பார்க்கும்போது வந்து நல்லவனுக்கு வாழ்வு வரும், கொஞ்சம் லேட்டாகுன்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையில் கண்டிப்பாக ஒரு வண்டாக தான் அப்படின்லாம் சொன்ன டைலாக் எல்லாமே பார்த்து வளர்ந்தவன் என் தலைவரே இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாரு, நம்ம லைஃப் காடி தான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கடவுள் நம்பிக்கையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், அது உங்களுக்கு நீங்கள் உணர வேண்டியது. தண்ணியோட கலர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது, தெரியாது, அது மாதிரி நீங்களும் உணர்ந்தால் தான் ஆன்மீகங்கிறது அதே தான். நீங்கள் அதை ஏற்றுக்கணும், அதுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், நிறைய
இப்போ நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய படங்களும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா? இப்படி கதைகளுக்குள்ள ஆன்மீகங்கள்லாம் இருக்குது. சன்னியாசினா யார்? நீங்கள் சூஸ் பண்ணுறவங்க வேலை கிடையாது, உங்கள் வேலையே கிடையாது. கடவுள் சூஸ் பண்ணுற வேலை தான் சன்னியாசி. எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சன்னியாசி ஒரு பிச்சைக்காரர்னு உலகமே சொன்னவர், அவரே வாயால் சொன்னவர், யோகிராம் சுரத்குமார் ஐயா. அவர் வந்து காசியில் பிறந்தவர். அவர் கடைசி வரைக்கும் தான் வாயாலேயே பிச்சைக்காரன்னு சொல்லிகிட்டே இருந்தவர். அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா யோகியுடன் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்தவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் பேர் பார்த்த சாரதி. சன்னியாசியோட வாழ்க்கை இதை விட ஒன்றும் பெருசு. நான் சொல்கிறேன், நான் பார்த்த சன்னியாசி வந்து தனக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவார், அவரோட ப்ரேயர்ஸ் முடிப்பார், அதுக்கப்புறம் பல் வழிக்கிட்டு சாப்பிட்றது. அது சாப்பிட ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க, காலையிலையோ மதியானமோ நைட்டோ ஏதோ ஒரு வேளை தான். தங்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம். அதாவது நீங்கள் ஒரே ஒரு சன்னியாசி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு வேறு எந்த மாநிலத்தில் இருக்க ஒரு சன்னியாசிக்கிட்ட போய் நீங்கள் பேசிட்டீங்கனாவே உங்களுக்கு நீங்கள் ஒரு கடவுளை பற்றியான ஒரு புரிதல் உங்களுக்குள்ள தானாகவே உண்டு. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நிறைய விஷயங்கள் வந்து நானுமே கற்றுக்கிட்டேன். லைட் மீடியம் நேயர்களுக்கு இந்த சேனல் மூலமா தெரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.